மாமா ரெண்டு பேரும் மண்டே ஓசி ஜிஎஸ்டி படுத்துக்கிறதா? ஆமா ரெண்டு பேரும் இல்ல, கொஞ்ச காலம் மத்தாலக்காரமா
சபை சபை இந்த மாபெரும் மக்கள் சபையில நடந்த விஷயம் எப்படி? ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஊர்ல ஒரு வாலிப பையன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 18 வயசு பையன், பையன் இங்க இருந்து இங்க பெண்ணாயிரம் பக்கம் வைபாசில போது அங்க ஏதோ ஒரு கதா, ஜெயம் காலேஜ், ஜெயம் காலேஜ் என்னடா, இங்க இருந்து பச்சை மீட்டு அங்க படிக்கிறதுக்கு போறாரு, அந்த காலேஜ் படிக்க போறாரு. ஆமா, அங்க ஒகானேக்கால் இருந்து அங்க ஒரு புள்ள படிக்கிறதுக்கு வருது. ஒரு கோயில்னா பல பேர் வருவாங்க, அது மாதிரி ஒரு கல்லூரினா பல இடத்துல இருந்து வந்து படிக்கிறதா. காலேஜுக்கு போன வண்டி இவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட், ஒரே கிளாஸ்மேட் அப்பா. சரிப்பா, ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறாங்க, படிச்சு உடனே பழக்க வழக்கம் ஏற்பட்டு, பழக்க வழக்கம் சொன்னா இந்த பையன் என்னாடு, பழக்க வழக்கம் ஏற்பட்டு பாப்பா எங்க ஊர்ல இன்னைக்கு மகாபாரதம் ஒட்டுக்கிறாங்க, மகாபாரத சிவபுராணத்துல ஒரு நாடகம், நாடகம் ஒட்டுக்கிறாங்க, அதனால நீ என்ன பண்ற உங்கள்கிட்ட சொல்லிட்டு போற சோழ கோலிக்கு போவோம், நம்ம ஆட்ட உள்ள புடிச்சு புடிச்சு புடிச்சு
மலையாளம் மந்திரம் பேசுறேன். என்னடா ஒரு மந்திரம் மயிர் புடங்கிற மந்திரம். ஏய் நீ அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் கேள்விப்பட்டேன்.